அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அண்ணாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி செண்டோல் செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் ரெட் பீன் நான் நைட்டே எடுத்து ஊற வச்சு இப்போ வேக வச்சு வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்ன் வேக வச்சு வச்சுருக்கேன். இது வந்து கருப்பட்டி பாகு, இதுக்கு வந்து கருப்பட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. கருப்பட்டி இல்லாதவங்க வெள்ளைக்கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் மேடு எடுத்துருக்குறேன், தேங்காய் பால் எடுத்துருக்குறேன், தேவையான அளவு உப்பு. இது வந்து அரிசி மாவு அரை கப், சோளம் மாவு அரை கப் எடுத்துருக்கேன். ரெண்டையும் கலந்து நீங்கள் எந்த கப்பால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதோ, இப்போ வந்து இப்போ இந்த கப்பால் ஒரு கப்பு எடுக்கிறீங்கன்னா இந்த கப்பால் நீங்கள் வந்து 3 கப் தண்ணி சேர்க்கணும். இந்த பாருங்கள், நான் வந்து இதில் வந்து தண்ணி 3 கப் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துருக்கேன். இதில் டவுன் பாண்டான் எசன்ஸ் போட்டிருக்கேன், க்ரீன் கலர் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாவை இதில் சேர்க்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை கட்டி இல்லாமல் இதில் சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும். பாருங்கள், இதை நம்ம கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ இதை அடுப்பில் வச்சாச்சு. இதை நல்லா கெட்டியாக இடியப்பம் மாவு, நம்ம இடியப்பம் புளிகிறப்ப மாவு எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்கும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக உங்களுக்கு இருக்கணும். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நான் இதில் தண்ணியில் ஐஸ் கியூப் போட்டு, கொஞ்சம் பாண்டான் கலர் ஊற்றிருக்கேன், பாண்டான் எசன்ஸும் க்ரீன் கலரும் ஊற்றிருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். உங்ககிட்ட இந்த மாதிரி பெரிய கண்ணு உள்ள கரண்டி இருந்தால் எடுத்துக்கங்க. அல்லாட்டி இந்த மாதிரி உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இருக்குல்ல, அதில் வந்து இந்த மாதிரி பெரிய கண்ணாக உள்ளதாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்போ இதுவும் இல்லை கட்டி, நீங்கள் நம்ம நார்மலாக முறுக்கு சுடுவோம்ல இது தான், இதில் நீங்கள் இந்த மாதிரி கண்ணு உள்ளதை போட்டு நீங்கள் இந்த தண்ணியில் புளிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இதில் நான் புளிகிற தண்ணியில் எப்படி அழகாக வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி புளிஞ்சிக்க வேண்டியது தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதில் நம்ம 2 ஸ்பூன் ஸ்வீட் கார்னும் 2 ஸ்பூன் ரெட் பீனும் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணியாச்சு. இதில் நம்ம காய்ச்சியை எடுத்து வச்சுருக்க கருப்பட்டி பாகுல நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 3 கரண்டி சேர்த்துருக்கேன். இதில் மில்க் மேடு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் நம்ம தேவையான அளவு செண்டல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் எடுத்து இதில் சேர்த்துக்கணும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட செண்டோல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இன்னும் லிக்யூடாகவும் ட்ரிங்க்ஸ் மாதிரியும் ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதில் நான் 3 கியூப் ஐஸ் கியூப் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் மில்க் மேட் சேர்த்துக்கிட்டேன். இதில் நம்ம கருப்பட்டி சிரப்பையும் சேர்த்துப்போம். 2 கரண்டியும் சேர்த்துக்கிறேன். மூணு கரண்டி சேர்த்துருக்குறேன் கருப்பட்டி சிரப்பு. இதில் நம்ம ஸ்வீட் கார்னு ரெட் பீன் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சேர்த்தாச்சு. இதில் நான் பால் 3 கரண்டி சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய 2 மாதிரியான சாண்டோல் ரெடி ஆகிடுச்சு. ஒன்று திக்கானது, ஒன்று வந்து ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிக்கிறது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். நீங்கள் எக்ஸ்ட்ரா உள்ள செண்டோலை நீங்கள் இந்த மாதிரி தண்ணியோடு வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு உங்களுக்கு தேவைப்படுறப்ப எப்பெல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.